இந்தியாவில் ஒரு 23 வகையான ஒரு நாய் இனங்களை வந்து தடை செஞ்சுருக்காங்க. தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 23 வகையான அந்த நாய் இனங்களுக்கும் சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாய்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் குணாதிசயங்கள்லாம் என்ன மாறுபடுது சார்? தடை செய்யப்பட்ட நாய்கள் மோஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களோட குணாதிசயங்கள் படி அவங்க மோஸ்ட்லி ஹண்டிங் டாக் ஆர் தே வாண்ட் ஸ்போர்ட்டி டாக்ஸ், தே வாண்ட் டு ப்ளே மோர், தே நீ அவங்க நிறையா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த இடம், மனநிலை, அதுக்கு நல்ல ஒரு குட் ட்ரெய்னர் ஆர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெட் பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த பெட்டு நல்லாவே இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற பெட்டு எல்லாமே அது அதிக விளையாட்டுத்தன்மை உள்ள மனநிலையில் இருக்கும். அவங்களுக்கு நிறையா ஓடணும், விளையாடணும், அந்த ஸ்போர்ட்டி நேச்சர் கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும். அதுதான் மெயின் வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கும். அப்போ நம்ம பெரிய இனங்கள் அந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் வச்சுருக்கப்போ அதுக்குரிய இடம், நல்ல என்விரான்மெண்ட், நல்ல ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த டாகும் கடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா வெளிநாடு மாதிரி ஒரு டாக் பார்க்கோ, டாகுக்குன்னு உள்ள ப்ளே ஏரியாவோ, டாகுக்குன்னு ஒரு சோஷியலைசேஷன் ஏரியாவோ நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ இல்லை. அதனால் அந்த மனநிலை இன்னும் அது கடினமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதுக்குரிய டெய்லி வேலைகளை செய்யலைன்னா அப்போ அதுக்கு மனநிலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இவங்களும் கடிக்கிற மனநிலைக்கு ஆளாகலாம் சார். சில பகுதிகளில் நாய்களுக்கு வெறி பிடிச்சிருக்கு, அதனால் கடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க சார். வெறி பிடிப்பதற்கு முன்பாக நாய்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வெறி பிடிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை எப்படிலாம் கண்டறியலாம்? வெறி பிடிக்கிறதுங்க வந்துட்டு இட்ஸ் ஒரு ரேபிஸ் வைரஸோட ஒரு டிசீஸ், ரேபிஸ் டிசீஸ். அது நம்ம சவுத் ஏஷியா கண்ட்ரியில் நிறையாவே இருக்குது, அதில் இந்தியாவில் இன்னும் நிறையாவே இருக்குது. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரி, ரேபிஸ் கண்ட்ரோலிங் கண்ட்ரோல்டு கண்ட்ரீஸ், நம்ம கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் ரேபிஸ் இருக்கும். அது ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, வீட்டு டாகாக இருந்தாலும் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வேக்சின் பண்ணணும். ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா அந்த பெட்டு ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ வெறிங்கிறது வந்து ரேபிஸோட ஒரு கைண்ட் ஆஃப் வெளிப்பாடு, ரேபிஸ் வைரஸோட ஒரு வெளிப்பாடு. அதுலேயே ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து டம் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, நியூனிஃபியூரியஸ் ஃபார்ம். டம் ஃபார்மில் ரேபிஸ் டிசீஸ் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக கடிக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஒரு ஃபோக்கஸ், சாரி ஐ மீன் ஃபிக்ஸ்டு லுக், ஏதாச்சும் ஒரே ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆறு ஒரு இருட்டான இடத்துல போய் போய் தங்கிப்பாங்க. இதுதான் டம் ஃபார்மோட ஏர்லி சைன். இதுலேருந்து சிலது டம் ஃபார்ம்லே இறந்துடலாம். சில டாக்ஸ் வந்து டம் ஃபார்ம்லேருந்து ஃபியூரியஸ் ஃபார்முக்கு தே யூஸ் டு கன்வெர்ட். அப்போ தான் அது தெருவில் ஓடுறதோ இல்லை அடுத்தவங்களை கடிக்கிறதோ வரும். பட் இது வந்து ரேபிஸ் உள்ள டாகுக்கு மட்டும்தான் வரும். சில டைம் வீட்டு டாக்கே கடிக்குது அப்படிம்பாங்க. அது என்னென்னா நிறைய சின்ன வயசுலேருந்து டீஸ் பண்ணுறது, அடிக்கிறது, கட்டியே போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்லேயும் அவங்களோட கேரக்டர் மாறும். ஆனால் அது டிசீஸ் கிடையாது, அது வெறி நோய் கிடையாது. சில இடங்களில் ஒரு நபரையே துரத்துவதும் கடிக்க முன் வருவதுமா சில நாய்கள் கூட்டமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாய் வந்து ஒருத்தரையே தாக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அதிகமாக பார்க்குறோம். இந்த நிலை வந்து இரவு நேரங்களில் அதிகமாகவே காணப்படுது. இதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்குன்னு வாங்க, அதுதான் காரணமாக இல்லை வேறு ஏதேனும் இருக்குமா? இரவில் பர்டிகுலராக ஒருத்தரையே சேஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி பாடி லாங்குவேஜ், அவங்க அந்த டாகையை உத்து பார்த்துட்டே போகிறது, ஆர் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் துரத்துனா அவங்க அதை கள்ள குண்டு அடிச்சிருப்பாங்க, இல்லை டீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை எவ்ரி டைம் அதை சேஸ் பண்ணுறதுனால இவங்க அடிப்பாங்க, இவங்க அடிக்கிறனால அதை சேஸ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு பாண்டு வந்துடும். ஆர் சம்டைம் சம் வெஹிக்கிள் அந்த சவுண்டு டர்ன்னு ஒரு டூ மச் சவுண்டு போடுற மாதிரி வெஹிக்கிளில் வந்து அதை இரிட்டேட் பண்ணி பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனை அது பிடிக்காமல் போயிடும். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட நடை உடை பார்வை இதை பேஸ் பண்ணி சேஸ் பண்ணுவாங்க. ரேராக ஸ்மெல்லு, மூணாவது அவங்க கொடுக்குற சவுண்டு, நாலாவது அவங்க பண்ணுற டீசிங் ஆர் சம்டைம் பனிஷ்மெண்ட். அப்போ அவங்களுக்குள்ளார உள்ள ஒரு நெகட்டிவ் பாண்டிங் வந்துடும். அப்போ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் டைம்லேயே அதை ரெடி ஆகிடும். இவன் அந்த டயத்துக்கு வருவாங்க, இவனை நம்ம சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவு டாக் ஐ டு ஐ பார்க்காம, அதை பனிஷ் பண்ணாமல், டீஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அது ஒன்றும் உங்களை பாதர் பண்ணாது. ஸோ பொதுவாக நம்ம பெட்டை வந்து காலையில் வாக்கிங் கூட்டு போகும்போது என்ன மாதிரியான கைட்லைன்ஸை பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்? நான் நிறைய பெட்டு வாக்கிங் போகிறப்ப பார்க்குறேன், அவங்க தரையிலேருந்து எதுவும் பொறுக்காமல் இருக்கிறதுக்காக வாயில் ஒரு கப்பு போட்டு கூட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு தவறான செயல். ஏன்னா ஒரு டாக் வந்து அவங்களோட ஹீட்டை த்ரூ மவுத்து தான் வெளியில் விடணும். பேண்டிங் அப்படி பண்ணினாதான் தே வில் எவாப்ரேட் தியர் ஹீட்டு. பட் நீங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.
இல்லை சார் என்னோடய டாக் தரையிலேருந்து எதுவும் பொறுக்காமல் இருக்கிறதுக்கு நான் போடணும் அப்படின்னா மினிமம் மேலே 2 இன்ச்சு கீழே 2 இன்ச் அதாவது மவுத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு உள்ள கப்பை போடுங்க. முடிஞ்ச அளவு அது கப்பை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட நோஸு 5 to 6 feet அவே ஃப்ரம் த கிரவுண்டு, நம்ம கீழேருந்து மேலே இங்கே இருக்கும். பட் ஒரு டாகோட நோஸுங்கிறது வந்து தரையில் இருக்கும். ஸோ நமக்கு ரேடியேஷன் பெருசாக இருக்காது, ஏன்னா வென்டிலேஷனில் இட் வில் கோ ஆஃப். அவங்க தரையில் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஸ்னிஃப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரேடியேஷன் நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 9:30 பிஃபோர் மார்னிங் வாக்கை முடிச்சுருங்க. ஈவினிங் 8 மணிக்கு அப்புறம் போங்க. ஏன்னா நமக்கு ஹீட்டு போனால் கூட பூமியில் ஹீட்டு இருக்கும், அது அந்த பெட்டை தாக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் டெரஸ்க்கு வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி இருக்கும், அது வெரி வெரி டேஞ்சர். ஏன்னா டெரஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அவங்களோட நோஸ் கீழே இருக்கனால தே ஃபீல் தட் ஹீட், ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் டெரஸ்க்கு போகணுன்னா வெரி லேட் நைட்டு கூட்டு போங்க, மார்னிங் கூட்டு போகாதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.